ஏண்டா, செருப்பால அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அவமானப்படுத்திருக்கா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணனும் பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், எப்போ ஒருத்தன் லவ் பண்ணனும் முடிவு பண்றானோ அப்பயே அவங்கிட்ட இருந்து மானம் சூடு சுரண வெக்கம் எல்லாமே போயிடுச்சு நடத்தண்டா. கரெக்டடா, பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆளு தோ வந்துருவா, இப்ப வந்துருவா அப்படின்னு நீட்டா ஷேவ் பண்ண நம்ம முகத்துல தாடி வளர அளவுக்கு மணிக்கணக்க காத்துக்கிட்டு இருப்போமே, அப்பவே நமக்கு வெக்கம் போயிருதுடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பத்தாதுன்னு நேரம் அந்த புண்டு வீட்டுக்கு முன்னாடி போய் தினமும் பிலிம் காட்டுறது, இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் ஜன்னல் வழியா செருப்பெடுத்து காட்டுவா, அங்கதான்டா எல்லா மானம் போகுது. இந்த அளவுக்கு விளக்க சொல்றவங்களை யாராலையும் திருத்த முடியாது. அதெல்லாம் கலியுகம் அப்படிதான் இருக்கும். கலியுகம் முடிஞ்சா சரியாயிருமாடா. இன்னைக்கு ஒரு லைவ் மாடலை வரைய போறீங்க. லைவ் மாடலிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல, அது ஒரு மாபெரும் கலை. நான் போய் மாடலை கூட்டி வர்றேன். ஐயோ, நான் எதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தனும், என்னெல்லாம் நடக்கும் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தனும், அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது ராஜா. ராஜா, ஒரு டவுட், நம்ம மாடல் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிரஸ்ஸா கழட்டுவாளா இல்ல விராண்டாலேயே மொத்தத்தையும் கழட்டிட்டு உள்ள வந்து நிப்பாளா? டேய், டவுட் கேக்குற, சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், நானே தொண்டை தண்ணி வச்சு போய் பேச்சு வராம இருக்கிறேன். வாழ்க்கையில நான் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு மேட்ரிகல் அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெயிண்ட் அடிக்கலாம். சூ, சைலண்ட், ஷூ சத்தம் கேக்குது. அந்த அழகு தேவதை நடந்து வரான் நினைக்கிறேன், சைலண்டா இருந்து பாப்போம். வாங்க. அழகு தேவதை 15 பேசிட்டா இருக்கும். எவ்வளவு பெட்டி, எவ்வளவு பெட்டி. சட்டையை கழிச்சு சார். சார், மன்னிக்கணும், இதான் நீங்க கூட்டு வந்த மாடலா? ஆமா. ஏன் சார், படம் வரைகிறதுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியல சார். ஏதோ ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுறதுக்கு வந்த ஒரு மாதிரி இருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தீங்களே. ஏன் சார், இத வரையறதுக்கு ஒரு போர்டு ஒரு பிரஷ். இப்ப நீ வரைய போறியா இல்லையா? பெண்களுக்காக மட்டும்தான் என் பிரஷ் தலசாயம். சொன்னதை செய்யலனா நீ உருப்படவே மாட்டே. பரவாயில்ல. பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா, எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏனா, அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அதை நியூடா வரைய போறோம், உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா? பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுட்டு இருக்கான். ஐயோ, டேய் பிரஷ், மாடல் வருதுடா. வந்தாச்சா? நல்ல சீரியஸ். அதுக்கு அப்புறம் தானடா கலக்கணும், வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறறியே. தெரியும் சார், பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரமா ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி. சார், முதல்ல டிரஸ் கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல், முதல்ல நீ டிரஸ்ஸோட வர. டேய், இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரோசீட். இந்த பிரஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ்.
I got it. I got the modeling. I got the model. Yeah. Ayyo. புடிச்சிட்டேன். ஐடியாவை புடிச்சிட்டேன். எங்கிட்ட ஓம் இருக்கு. ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான். உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீன்னா சத்திய அம்மாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பழுக்கத்தோதம் இல்லையா? எங்க பல்ல காட்டு பண்ணாட. துரும்பு உதவண்டா, இந்த துரும்பு டைட் உதவமா? சும்மாடுறா, நம்ம கிட்ட இருக்கிற வாட்சி செயின் மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கிறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையிறோம்னு நினைக்கிறேன். டே, எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு நாலஞ்சு ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டு எனக்கு ஒரு வழி காமிச்சிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான் சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு அப்புறம் அந்த ஐடியாலாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டிருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன், ஐடியா வந்துருச்சு. இவர் கிரேட்டரா. சார் சார் சார், பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், ரெண்டு குதிரை, ஒரு மூணு பஸ் ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இதை மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு. வாங்கி மாட்டணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவனை வாகாப்புடி வா. போ பப்ளிக்கு நிலமான உன குலம் பண்ணு. போடா போய் பிளாட் பார்த்தல இருக்கிறவன்ட்ட போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆளு விடுங்கடா. டேய், இன்னொரு பாட்டி வரடா. இவன் எப்படியா புடிச்சு காட்டுறான் பாருப்ப. ஆ ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார். அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படி தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இரு, இம்ச அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட் பாரனா, நீ வீரான பைப்ல குடியிருப்ப போட்டுருக்கு. மூஞ்சி அத்தி போயா போ. மண்டையில் அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லா தான் இருக்கு, எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா, எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல. ஏய் மாமூல் வேணுமா? எது மாமூலா? ஏங்க, இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க, வித்தவனே கொடுத்துறோம். யோ, அதெல்லாம் வேணாம் எடியா. இதோ பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதா சட்டமா? டேய் அப்படியா, வந்து பாத்துக்கறேன் இரு. இப்பதான் பாத்துட்டே இல்ல, வந்து பாக்குறது போ. டேய் வேலைய பாடுறா. என்னடா கடை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிமி, எங்க இந்த பக்கம்? இல்ல ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய். ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரையதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேன்டஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்கிறான். என்னாச்சு? பிரெயின் டியூமா, உடனே ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபா செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பாய். 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 உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல சார். பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழகை ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனால தான் நேச்சர் நம்மள சுத்தி மரம், செடி, கொடி, நதினு எத்தனையோ அழகா படைச்சிருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இதெல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது சார். ப்ளீஸ் சார், ஒன்னு வாங்கிக்கோங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சரிங்க, ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம வாங்க. மேடம், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டு கண்டிப்பா அந்த ஆள் வாங்கிக்குவான்னு நினைச்சேன்.
இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இந்த பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியோட வர்றவங்க கிட்ட விக்காதீங்க, தனியா வர்றாளா பத்தி வித்துருங்க. அங்க பாரு, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். இந்த இஷ்யூல பப்ளிஷ் ஆயிருக்கிற இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சவங்களுடைய அட்ரஸ் கிடைக்குமா சார்? சார், ஒரு நாளைக்கு 1000 படங்கள் கதை கட்டுரைன்னு வருது. இத்தனை பேரோட பேரு அட்ரஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க, அதை மட்டும் தான் செய்ய முடியும். பத்திரிகை நடத்த முடியாது. ஐயா, நீங்க தான் ஆசிரியரா? ஆமா, அப்படின்னு சொன்னா உண்மையான ஆசிரியர் வேலையை விட்டு எடுத்துருவாரு. ஆமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஐயா, ஆசிரியர் அளவுக்கு அழுத்துக்கிறீங்களா, அதான் கேட்டோம். கருமண்டா, மோசமான பசங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஓயத்தை வரைஞ்ச சத்யாவோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஆமா, நீங்களா என்ன திட்டம் போட்டு என்ன கிண்டல் பண்ண வந்தீங்களா? இப்பதான் அந்த சத்யா வந்து இந்த படத்தை அமைச்சது யாருன்னு கேட்டு போறா போல. இப்ப நீங்க வந்து அந்த சத்யா யாருன்னு கேக்குறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பத்திரிகை ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல போஸ்ட் ஆபீஸ் நினைச்சீங்களா? இப்ப எதிரில் போனதுல யார் சார் சத்யா? பத்யா பத்யா, மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்ட. ஓ சாரி சார். சத்யா, இதுல சத்யாங்கிறது நான் தான். இந்த படம் நான் வரைஞ்சது தான். என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்னடா அது, யாரோ ஒருத்தன் வந்தான், சத்யாவை கூப்பிட்டான், கார்ல அழைச்சிட்டு போறான். யாரா அவன்? யாருக்கு தெரியும்டா. சரி, உள்ள போய் விசாரிப்போம். சரி, வா வா வா. சார், ஒருத்தர் சத்யா வந்து கூட்டு போறாரு. அவர் யார் சார்? தொலைஞ்சே போயிட்டான். பயம், என்ன கண்டா பயம். டேய் 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 டேய், வலிப்பு வந்து நில்றா, நில்லண்டா. நீ உருப்படாத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சு உன் கூட நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா திலோத்திய காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வந்திருக்கியே, இங்க டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாங்கறியா? அங்கதான் நிக்கிறேன் இந்த ஐடியா ஜூப்ளி. நோ நோ, சாஞ்சிருக்க மாத்திக்கிறேன். சத்யா, நீ வரைஞ்ச ஓவியத்தை 8 மணி பஸ்ல தானே ஓட்டுன? எஸ் கரெக்ட். தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணு கிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி, ஃபாலோ மீ. நீங்க ரெண்டு பேரும் பேக்க பாருங்க, நாங்க ரெண்டு ஃப்ரெண்டை பாக்குறோம். ஓகே. What's your name? லக்ஷ்மி. அம்மா லக்ஷ்மி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கல, எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. Stupid. Home legal. பாப்பா மெயின்டைன் பண்ணு. வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம் மேடம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஐயர். வேண்டாமா, ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனாலதான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம். இந்த நாடு தாங்காது. பிளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் திலோத்தி தானே? இல்ல, தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? டேய், இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா, பின்னாடி ஓரமா உய்யாரமா ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கு, அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். தேவையில்லை. ஏன்? ஒருவேளை அது எரிகிற நெருப்புல மாட்டுச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம், விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டி இருக்கு, கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். எங்க உங்களைத்தான்? ஷில்பா. தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. என்ன தெரியுதுங்களா? என்ன நடக்குது நீ யாருங்கறத காட்டு டெஃபினிட்லி செருப்படி. உங்க செருப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கைட்டுமா? உங்க சுடிதார் கூட தான் நல்லா இருக்கு.
கேக்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. அதுக்கெல்லாம் எங்க அப்பாக்கு நேரம் இல்ல. சக்கலத்தி பேபி. ஹேய் பேபி பேபி. ஹேய் பே, சன் டிவில இருந்து ஆள் வருதுடா. அதுக்கு நீ அடி வாங்குனத சன் நியூஸ்ல கவர் பண்ண போறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய். நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம். அப்ப விரும்பி கேட்ட பாடல்ல அலை பாயில இருந்து ஒரு பாட்டு போடுங்களேன். பாட்டெல்லாம் ஒண்ணும் போடல, ஒரு புதுமையான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். காதலை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? செருப்பில்லாத பெண்களை மட்டும் காதலியுங்கள், அப்போதான் உங்கள் மானம் காப்பாற்றப்படும். என்ன அனுபவமா? ஓகே, நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒண்ணு இல்ல இளைஞர்களே, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள், ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு சிகரெட்டும் காதலும் ஒன்று, இரண்டுமே உதட்டோடு உறவாடி உள்ளத்தை புண்ணாக்கும். காதலுக்கு கண் இல்லையாது அந்த காலம், காதலுக்கு காதலியே இல்லையாது இந்த காலம், காதலுக்கு இறந்த காலம் எதிர்காலம், காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம். ஏதாவது புரிந்ததாமா? ஒண்ணுமே புரியலையே. அதான காதலே. சூப்பர். இப்ப சூப்பரா சூப்பரா பாக்க போறீங்க. மாப்பிள்ள இங்க வா. இவன் எங்க ஃப்ரெண்ட் சத்யா, எங்க காலேஜ்ல லோக்கல் கவிஞன். இவன் காதல பத்தி பாடுனானா நீங்க அசந்துருவீங்க. காதல பத்தி ஒரு கவிதை எடுத்து விடு. சொல்லுங்க சார். Thank you. Thank you. என்ன ஜிலாப்பா, நாங்கெல்லாம் என்னைக்கே ஒன்னாத்தான் குடிக்கிறோம், அதுவே எங்களால தாங்க முடியல. நீ டெய்லி மக்கு மக்கா குடிக்கிறியே, உன் பாடி கண்டிஷன் எப்படி தாங்குது? டேய் குடிக்கிறத நிறுத்த முடியலாம் தாண்டா, டெய்லி நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா இது? பேஜர் மாம்ஸ். சீ பட்ரா. திஸ் இஸ் தமிழ் ஐ அம் ஒன்லி இங்கிலீஷ் ப்ளீஸ். அன்புள்ள சத்யா, நான் எழுதிய கவிதையை நீ டிவியில் சொன்னதற்காக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கோவில் முருகன் கோவிலில் 6 மணிக்கு நான் உன்னை நேரில் சந்திக்கிறேன். முடிந்தால் உன் நண்பர்களை கூட அழைத்து வரவும். அது மட்டும் இல்லடா. ஏய் போதும், யார் வேற இது? நீ எங்களை சந்தேகப்படாதப்பா, ஒரு தபா உன் கூட நாங்க விளையாண்டதுக்கு நீ எங்களை கோவிச்சுக்கிட்டதே போதும். அப்ப இது கன்ஃபார்மா திலோத்தி கொடுத்த மெசேஜ் தானா? நீ கோயிலுக்கு போறீல, உன் திலோத்திய பாக்குறதுக்கு எங்களுக்கும் ஆசையா இருக்கு, நாங்களும் கூட வரலாமா? மணி 2 தாண்டா ஆகுது, இப்ப எப்படி கோயில் திறந்திருக்கோம்? திறக்க வைக்கிறோம். உண்டியிலையா? இல்ல ஐயா, டிரெஸ் மாத்திட்டு பவித்திரமா உள்ள போறோம். ஓகே ஓகே. குளிச்சிருக்கிறோம். மன்னிச்சிடு கடவுளே. ஏண்டாப்பா இந்த நடு ராத்திரில வந்து கோயில திறக்க சொல்றீங்களே, அப்படி நோக்கி என்ன அவசரம்? அம்மன் வரதா சொல்லிருக்கா. அம்மனா? யார் சொன்னா? அம்மனே சொன்னாலே. நேர்ல வந்து சொன்னாளா? அவா நேர்ல வந்து சொல்றதுக்கு நாங்க என்ன தெரியான சம்பந்தரா? பேஜர்ல மெசேஜ் வந்தது சாமி. பேஜரா? ஆமாமாமா. இப்ப கடவுள் கூட ஹைடெக் ஆயிட்டா, அவளுக்கு சகல யூசேஜும் இப்ப செல்லுலாரும் பேஜரும் தான். தேவலோகத்துக்கே ரீசெண்டா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாருனா பாருங்களா. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்ததுன்னா அதுலயே அனுப்பிருப்போம். அப்படியா? வாங்க போலாம். வாங்க வாங்க. சிலம்பாள் மாமி கிட்ட சொல்லி ஃபாக்ஸ் கொடுத்துடணும். மங்கள மாமி நடைய சாத்திக்கோங்க. டேய் விடிஞ்சு போச்சுல, நிச்சயம் திலோத்தி வந்துருவா. அங்க பாரு ஒரு பொம்பளை, கையில தொடப்பு கட்டோட வரா. இல்ல நிச்சயமா அது திலோத்தியா இருக்க மாட்டான். ஆமா. அப்பனே முருகா முருகா முருகா. ஐயோ, மலையை சுத்தி முருகா முருகான்னு உருள்றத பாத்திருக்கேன், மலையே உருள்றதை இப்பதான்டா பாக்குறேன். டேய் மாப்பிள, நானும் ஜூப்ளியும் இந்த பக்கம் போறோம், நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தேடுங்க. ஏய் அப்பனா, நீ இங்க இருமாப்ள, வரும்போதே வாசல்ல பாத்துறலாம். வா வா வா. முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு தலுக்கு மினுக்கிட்டு போறாளே, அவ யார் தெரியுமா? யாரு? நாம தேடிக்கிட்டு இருந்த அதே திலோத்தி தான். எக்ஸ்கியூஸ் மீ, எதுவா இருந்தாலும் சொல்லுடா. ஒண்ணே இல்ல அவங்கள. ஓ, முக்காடு போட்டு போன அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிச்சோம், எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ப்ளீஸ். என்னங்க ப்ளீஸ்? என்னங்க ப்ளீஸ்? என்னங்க எங்க சத்யாவை சந்திக்கிறதுக்கு இந்த கோயில செலக்ட் பண்ணிருக்கீங்களே, இதுதான் உங்க குலதெய்வமா? இல்ல, கூத்தாண்டவர் தான் எங்க குலதெய்வம். கூத்தாண்டவரா? இத நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். அடிக்கிறத பார்த்தா கூத்தாண்டவர் தான் உனக்கும் குலதெய்வம் மாதிரி தெரியுது. சும்மா. என்னங்க உங்க சத்யா அங்க நின்னுகிட்டு இருக்கா, நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நவகிரகத்தோ
கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்க எல்லா பொண்ணுகளும் நீதான் திலோத்தியா நீதான் திலோதே கேட்டாச்சுரா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதரா, பேசாம போயிடலாம் வாடா. டேய் எல்லார்கிட்டயும் கேட்டோம், அங்க பாத்தியா ஒரு பெண் போலீஸ், அதுகிட்ட நீதான் கிலோத்தியான்னு கேட்டலாமா? டேய் ஏற்கனவே இந்த பெண் போலீஸ்க்கு நமக்கு ரொம்ப ராசி, ஏதாவது கேட்டு பெரிய பிரச்சனை ஆயிட போதுரா. பேர் என்னன்னு கேட்டாதான்டா, பேஜ பாத்து என்ன பேரு தெரிஞ்சிட்டா போது. பா டேய் வேணடா குச்சி, டேய் பா முருகா முருகா டேய் குச்சி, டேய் வம்பல மாட்றடா, வேணடா. எங்கடா பாக்குற? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, இப்படியே நின்னுக்கிட்டு கோயில் ஆறுகால பூஜையும் பார்த்துட்டு சுண்டல் வாங்கி தின்னு போக வேண்டியதுதான். டே இதுக்கு மேலயும் திலோத்தி வருவாங்கற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னடா டே, உயிர் போறதுல வீடு போய் சேருவான். ஒரு ரோட் ரோலருக்கு பக்தி வந்து இவன் மேல ஏறிடுச்சுடா. நீ என்ன அவன் மேல இவன்? டேய் இனிமேலும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல, நாங்க கிளம்புறோம், நீ வரியா இல்லையா? டேய் நீங்கெல்லாம் வேணும்னா கிளம்புங்க, நிச்சயமா என் திலோத்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போதும் அவளை பார்க்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். செய்யும் பரவாயில்ல, மேல கை வச்சுக்க. ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள பிடிக்கிறதுக்காக தான் லேடிஸ் பஸ்ல இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறோம். டிரைவர் வண்டியை போலீஸ் வந்து ஓட்டியா? எத்தனை நாளடா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ் பஸ்ல கிளட்டா பண்றீங்க சார்? சத்தியமா அந்த மாதிரி தப்பான நிலங்கள் கிடையாது சார். இவன் எங்க ஃப்ரெண்டு, பேர் சத்யா.